வெட்டி வா என்று சொன்னால் கட்டி வரக்கூடிய தோழர்கள் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தோழர்கள். கண்ணின் கடப்பார்வை காதலியர் காட்டிவிட்டால் மண்ணில் குமரருக்கு மாமலையும் ஒரு கடுகாம் என்று புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். அதுபோல் கழகம் கட்டளையிட்டால் மாமலையும் பேர்த்து வரக்கூடிய ஆற்றல் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உடன்பிறப்புகளுக்கு உண்டு. அதற்கு சாட்சி கடந்த 9ஆம் தேதி நாம் நடத்திய புதுக்குழு. கொரோனாவை விட இன்னைக்கு அதிகமா சொல்லணும்னா ஒரு கோமா ஸ்டேஜில் இன்றைக்கு இருக்கக்கூடிய அதிமுக ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறது. எங்களுக்கு எல்லாம் மாஸ்க் கொடுங்க கேட்டாரா நம்முடைய அண்ணன் துரைமுருகன் அவர்கள். உங்களுக்கு எல்லாம் வயசாயிடுச்சு, அதனால பயப்படுறீங்க, பயப்படாதீங்க, ஒரு உயிர் கூட சாக விட மாட்டேன் ஆட்சியில். இன்னைக்கு என்ன நிலவரம், 8000 பேருக்கு மேல செத்து போயிருக்கிறாங்களே, இது என்ன கொடுமை. கொரோனாவை விட கொடிய ஊழல செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இந்த கொடியவர்களை நாட்டை விட்டு விரட்ட வேண்டுமா வேண்டாமா, இதுதான் இன்றைக்கு மக்களிடத்தில் இருக்கக்கூடிய கேள்வி. இந்த கொரோனா வர்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சென்னை டு சேலம், சேலம் டு சென்னை, சென்னை டு சேலம், சேலம் டு சென்னை இப்படி சுத்திட்டு இருந்தவர் இந்த கொரோனா காலத்துல ஊர்வரா போய் சுத்திட்டு இருக்கிறாரு. நீ என்ன சுத்திக்கிட்டு வந்தாலும் உன்னுடைய வாச்சா வலிக்காது என்பதை நான் நினைத்ததில் அடுத்து வந்ததுமா சொல்லவர். ஒரே நாளில் 3 மாணவ மாணவியர்கள் இறந்து போயிருக்கிறாங்கள, தற்கொலை செஞ்சுக்கிட்டு. அரியலூர் அனிதாவில் தொடங்கி பெரம்பலூர் பிரதிபா, கூனிமேடு மோனிஷா, திருப்பூர் இந்துஸ்ரீ, பட்டுக்கோட்டை வைஷ்யா, பெரம்பலூர் கீர்த்தனா, கோவை சுபஸ்ரீ, அரியலூர் விக்னேஷ், மதுரை ஜோதி துர்கா, தருமபுரி ஆதித்யா, திருச்செங்கோடு மோதிலால், இவங்கெல்லாம் யார் எப்படி இறந்தார்கள் நான் தற்கொலைன்னு கூட சொல்ல மாட்டேன், கோளாறு நடந்திருக்கு. இந்த ஆட்சியில் மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து கொலையை செஞ்சுருக்கிறாங்க. 13 பேரும் கொலையை காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தான் இதற்கு முழு காரணம். இன்னைக்கு மாலை முரசு பாத்தீங்கன்னா தலைப்புச் செய்தி என்ன தெரியுமா, மாணவர்கள் 13 பேர் தற்கொலைக்கு காரணம் திமுக அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. சட்டமன்றத்தில் பேசின பேச்சு. இப்ப நான் சொல்றேன் தற்கொலைக்கு காரணம், இந்த கொலைக்கு காரணமே எடப்பாடி பழனிசாமி. நான் சொல்றேன் நீட் தேர்வுக்கு விலக்கு வாங்க முடியல, புதிய கல்விக் கொள்கையை எதிர்க்கிற சக்தி உங்களுக்கு இல்ல, சுற்றுச்சூழல் சட்டத்தை எதிர்த்து ஒரு கேள்வி கேட்டதுண்டா, இந்தி ஆதிக்கத்தை எதிர்க்கக்கூடிய துணிச்சல் துரும்பு அந்த தெளிவு உங்களுக்கு இருக்கிறதா, மாநிலத்திற்கு வந்து சேர வேண்டிய நிதியை கூட பெற முடியாத ஒரு போக்கத்த பசங்களாக இன்றைக்கு ஆட்சியில் அமர்ந்திருக்கிறேன் என்று சொன்னால் குடியுரிமை சட்டத்தை எதிர்க்கக்கூடிய ஆற்றல் கிடைச்சதா உங்களுக்கு, முத்தாலக் சட்டத்தை எதிர்த்தீங்களா, மத்திய அரசுக்கு அடிபணிந்து கூணி குறுகி இன்றைக்கு ஒரு அடிமை ஆட்சியை தலையாட்டி பொம்மையாக நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் தவிர, இந்த அடிமை ஆட்சியை தூக்கி எறிய மக்கள் தயாராகிவிட்டார்கள். அதைத்தான் இந்த முப்பரு விழாவில் நாமும் சபதம் எடுப்போம். நான் அல்ல, நீங்கள் அல்ல, நாடே சொல்லுகிறது, நாட்டில் இருக்கக்கூடிய மக்களே இன்றைக்கு தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். இன்னும் 7 மாசத்துல நாம் தான் ஆட்சி.